அலுவலர்கள் குறிப்பாக பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையினர், கனிம வளத்துறை உறுதுணையாக இருந்து செயல்படுவது வேதனை அளிக்கிறது. எனவே அரசு இனியும் மெத்தனை போக்கை கடைபிடிக்காமல் நிலைமையின் அவசியம் கருதி லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் கட்டுமான பகுதிகள் தங்கு தண்டி நடைமுறைக்கும் தமிழகம் முழுவதும் அனுமதி பெற்ற 26 குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டுகிறோம். இல்லை என்று சொன்னால் ஒரு சில தினங்களில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசி திருச்சியில் எத்தகைய போராட்டத்தில் ஈடுபடலாம் என்று முடிவு செய்து அறிவிக்க உள்ளோம். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனம்.